உங்கள் ஏஎம்வி இன்றைக்கி நான் ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லடாக் ரைடு ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க, ஓகேவா? ஸோ என்னடா வரவங்க போகிறவங்களா லடாக் லடாக்ன்னுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஸோ எல்லாருமே லடாக் லடாக் சொல்லுவாங்க. ஒரு 100 பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 4 பேர் 5 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் போவாங்க, ஓகேவா? ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் நானும், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி போக போகிறேன், எவ்வளோ பட்ஜெட்டில் போக போகிறேன், அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லடாக் போக போகிறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்க போகிறோம், ஓகேவா? நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம், எந்த வண்டியில் முத கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நான் சொல்கிற வண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துல பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லடாக் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இல்லைங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போகிற இன்சிடென்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டாக எடுத்து மேக் பண்ணி ஸோ நம்மளுடைய ஏஎம்இ சோலோ ரைடர் சேனலில் அப்லோட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது, ஓகேவா? ஸோ அதாவது காசு சம்பாதிக்கலான்றது தான். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். நான் எது வந்தாலும் ஓப்பனாக பேசுகிறேன், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரீசனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 6 மாதமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மனசு சரியில்லைங்க. ஸோ என்னன்னே தெரியல. ஸோ ஒரு 6-7 மாதமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு சுத்தமாக சரியில்லை. ஸோ அந்த ஒரு இதுக்காகவும் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லடாக்கு போகிறேன் சொன்னதை விட நிறைய பேர்கிட்ட நான் சொன்னது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லடாக் போனேன், லடாக் போனேன், லடாக் போனேன், அவ்வளோதாங்க. ஸோ சொன்னதான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நம்பலை, ஓகேவா? ஸோ நீ லடாக் போறடா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறானுங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் போகிறதுக்கு மெயின் ரீசன், ஓகேவா? மெயின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவைன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் வேணுங்க, ஓகேவா? காசு வேணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காசு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாதுங்க, அந்தளவுக்கு இல்லை சுத்தமாகவே கிடையாது. ஸோ காசு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது, ஓகேவா? ஸோ அப்படியே அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணால் லடாக் போகவே போக மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஸோ லடாக் லட்சி லடாக்கா சாரிங்க, ஓகேவா? லடாக் போவேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கட் ஆஃப் ஒன்று வச்சுருக்குங்க, ஓகேவா? இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணி கரெக்டாக வந்து இன்னும் ஒரு 2 மாசத்துல, ஓகேவா? 2 மாசத்துல 50K வியூஸ் போச்சு அப்படின்னா, ஓகேவா? 50K 50,000 வியூஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே நான் சொன்ன இடத்துல இருந்து வந்து கண்டிப்பாக லடாக் போறேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சாக வச்சுக்கலாம், ஓகேவா? நீ லடாக் போகிறதுக்கு எதுக்குடா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிடிஎஃப் வளர்த்து விட்டீங்களோ, ஸோ நான் டிடிஎஃப் விட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் எக்ஸ்ட்ரா வாங்கணுங்க. எனக்கு என்னன்னா ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த கோல் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப மேட்டர், ஓகேவா? நம்மளுடைய விஷயங்கள் தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனுக்காகவும் கூட. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பிளேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குங்க. இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பார்த்த பிளேஸே பார்த்த ஆளுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சேடான ஒரு விஷயங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அங்கே போயிட்டு நியூ புது புது விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 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 விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறேங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது ஆளுங்க, ஸோ அவங்களோட பேச்சு எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க, ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க, ஓகே? அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ், ஓகேவா? 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன் ஆனது. ஸோ சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடவே ஓடது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டே தான் இருந்தது. ஸோ அதை தான் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறேன். அதை ரெடி பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போகுதோ, ஓகேவா? லடாக்கு எத்தனை கிலோமீட்டர் தூரம் போகுதோ அது வரையும் போகட்டுங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு இது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இந்த கடையில் போட்டுட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற காசை எடுத்துக்கின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே போகலாங்க, ஓகேவா? என்னன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோமா, ஸோ சீர் பண்ணி ஓரளவுக்கு வந்து அது ஓடவே ஓடாது. 12 இயர்ஸ் ஓல்டு வண்டி, டிவிஎஸ் பிடி தான், ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறோம். இது வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த ஒரு மோட்டோ விளாகருமே பண்ணாதவங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீர் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு லடாக் போகிறோம். லடாக் போகிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் சிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ வண்டியை அந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே அங்கேருந்தே நடந்து போகிறோங்க. ஸோ இதுதான் உங்கள் மேட்ரு பிளானும் கூட, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கலாம் இவனுக்கு மோட்டார் விளாக்கை பற்றி தெரியுமா தெரியாதா அப்படின்றது. இவனுக்கு கிட்ட எல்லா இதுவும் இருக்கா, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறத சொல்லிக்கிறேன். ஒரு ஹெல்மெட்டு, ஒரு மொபைலு, ஒரு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வேறு எதுவும் இல்லை, ஓகேவா? அது மட்டும்தாங்க இருக்குது. ஒரு ஹெல்மெட்டு, ஒரு மொபைலு, ஒரு ஸ்டாண்டு,
வேற எதுவுமே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், வேற எதுவுமே இல்லைங்க. ஓகேவா, என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது என்கிட்ட. ஸோ மோட்டோ விளாக்கிங் தேவையான பைக்கு கூட என்கிட்ட இல்லை. ஸோ இது எப்படி முடிக்கிறோன்றது தான் ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்க போது. ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுங்க. ஓகேவா, ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காகனா ஒரு கோலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அதில் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ பார்க்கலாங்க. ஓகேவா, ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50K வியூஸ் போச்சு அப்படின்னா நான் சொன்ன டைமில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லடாக் போகிறேங்க. ஓகேவா, அவ்வளோதான் மேட்ரு. சரி ஓகேங்க, இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பட்ஜெட் சொல்ல பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 வருதுங்க. ஓகேவா, 80,000, அதாவது 80,000. 80,000 எங்கடா போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அது வரையும் நம்ம வந்து இந்த 2 மாதத்தில் 50K வியூஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடை வாங்கியாச்சும் போகிறோங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம கடை வாங்கியாச்சும் போகிறோம். இதில் நம்ம முன்னேற முடியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரைடு ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகேவா, நம்ம சொன்ன வண்டியிலே வேறு மாதிரி ரெடி பண்ணலாம். ஓகேவா, சரி ஓகேங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுங்க. உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரே ஷேரை போட்டுங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்மைலி மட்டும் போட்டுங்க. ஓகேவா,